Hi friends, welcome to SHREENITHI'S kitchen. Nee nam SHREENITHI'S kitchen la olan recipe Kerala style olan recipe da paaka porom. Adukku vande paarenga kaarmani payira uppu potu vega vachu vechirken. Adhe maadhiri na vande manjal poosanikka eduthirken. Idhula vande manjal poosanikka emukku evlo kaar venumo andha alavukku pachamulagu paarenga pachamulagu manjal poosanikkavayum nalla vega vachu vechirken. இதில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து திக்னஸ் வேணும்னா திக்னஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப லிக்விடாக வேணும்னா நீங்கள் வந்து இதுலேயே மூணாவது பால் நாலாவது பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் ஃபஸ்ட் பால் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. வந்து நீங்கள் வந்து வேக வைக்கிற நேரம் மட்டும்தான், மற்றபடி ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம்ல இந்த பூசணிக்காய், அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பூசணிக்காய் வந்து இதில் சேர்த்தாச்சு. இதில் வந்து நமக்கு தேங்காய் பால் சேர்க்கனால ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம வந்து வேறு சில்லி பவுடர் எந்த பவுடருமே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தக்கன வந்து உப்பு போட்டே நம்ம வந்து பச்சை மிளகாவும் இது மஞ்சள் பூசணிக்காவும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி காரமணியும் நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஒரு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல திக்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பாலில் லைட்டாக மைதா மாவு கலந்து வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திக்னஸாகவே கிடைக்கும். இல்லை வேண்டாம், எனக்கு ஓரளவு செமையாக போதுன்னா ஃபஸ்ட் தேங்காய் பால் மட்டும் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் செகண்டு தேர்டு கூட புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த காரமுமே சேர்க்க மாட்டோம், அதனால் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலையை கிள்ளி போட்டிருக்கேன். நம்ம வந்து உப்பு வந்து ரெண்டுலேயுமே அவியறதுக்கு வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல கொதி வருது. இது வந்து நம்ம தாளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா கூட லைட்டாக கீறி போட்டுக்கலாம். நான் வந்து எரிப்புக்கு ஒரு ஆறு பச்சை மிளகா கிட்டே போட்டிருக்கேன், அதனால் நான் பச்சை மிளகா கீறி போடலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நல்ல கொதி வருது. இப்போ வந்து இந்த கொதி வரக்கூடிய நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் எடுத்து வச்சிருந்தால தேங்காய் பால், ஃபஸ்ட் தேங்காய் பால் மட்டும்தான், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தேங்காய் பால் வந்து பிரிஞ்சு போயிடும். இல்லை எனக்கு வந்து நல்ல திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், செகண்ட் தேர்ட் தேங்காய் பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இறக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த தேங்காய் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர்றது, அந்த கலர் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கனால கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு மீதிக்கு நான் வந்து மீதி உள்ள கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கிள்ளி போடுங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். கூட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட நல்லா திக்னஸாக பண்ணிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் காரம் எரி உப்பு எல்லாம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்துட்டுனா ஓரளவு லைட்டாக கொதிச்சு அதில் வந்து தேங்காய் பாலோட ஸ்மெல் வந்து அந்த பூசணிக்காவிலையும் அந்த பயிர்லையும் சேர்ந்துட்டுனா சூப்பரான ஓலன் ரெடி ஆயிரும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நமக்கு சூப்பரான ஓலன் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்க விட்டால் பால் வந்து தெரிஞ்சிரும். ஏன்னா ஃபஸ்ட் தேங்காய் பால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அந்த கறிவேப்பிலையை வந்து நல்லா கிள்ளி போடணும். அப்போ தான் அந்த ராஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட அந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால்லாம் சேர்த்து சாப்பாட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.